இந்த மீன் பார்த்தீங்க அப்படினா ஜிலேபி மீன். சோ இது பாத்தீங்க அப்படினா ஆத்து ஜிலேபி. பொதுவாவே வந்து ஜிலேபி மீன் அப்படினாவே வந்துட்டு இப்போ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இந்த பண்ணையில தான் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. பட் பாத்தீங்க அப்படினா இது டைரக்டா ஆத்துல இருந்து பிடிச்சது. காவேரி ஆத்துல நிறைய தண்ணி ஓடுறதுனாலயும் பெங்களூர்ல மழை பெஞ்சு நிறைய தண்ணி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரதுனாலயும் நிறையவே மீன் வந்து கிடைக்குது. ஒரு கிலோ மீன் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா இந்த ரேஞ்சஸ்குள்ளார தான் இருக்குது. இந்த மீன் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீனும் கூட கடல் மீனை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா கடல் மீன் வந்துட்டு கடல்லேருந்து பிடிச்சிட்டு இங்கே கொண்டு வந்து விற்கணும் அப்படின்னா அதுக்கு சில ப்ராசஸிங் இருக்கும், சில டியூரேஷன் ஆகும். இது வந்து ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷு அண்டு உயிரோடு இருக்கும் வாங்கும்போது. இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த பீசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கும், லைக் மட்டன் பீசஸ் மாதிரி இருக்கும், நாட் ஜஸ்ட் லைக் எ ஃபிஷ். அதாவது வந்து ஃபிஷ்னாவே மோஸ்ட்லி வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இந்த பண்ணை மீன், கடல் மீன் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். பட் இது வந்து அப்படி இருக்காது, ஹார்டாக தான் இருக்கும் இந்த பீஸ். அண்டு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் செம்மையாக இருக்கும். ஆத்து மீனோட டேஸ்ட்டு வந்துட்டு யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து கடல் மீன் பக்கம் போகவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆத்து மீன், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஜிலேபி. முடிஞ்ச வரலையும் ஆத்து மீனை வந்துட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏ தம்பி, கட்டடுங்க வேண்டாம். நான் கட்ட கேட்டாரு. பாட்டி கொண்டு போயிருச்சு. தெரியுதா? பீஸ் எப்படிங்க ஆறுது? எங்கில் தான் போடும். பீஸ் எப்படி போடுறது? வறுவலுக்கு போடுங்க. இன்னும் கொஞ்சம் மெலிசாவே போட்டணும் காஃபீஸை. ரொம்ப போட்டாலும் இதாக இருக்கும். ஏமா, அது கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி. சின்ன மீனாக இருக்குல்ல இது? இதுவே சின்ன மீனா? இந்த சைஸ் போட்டால் என்னன்னு தெரியல. காசு அவங்க கிட்ட கொடுத்துறதா உங்களுக்கு?